Hey guys, so today we are going to talk about Accidentally Meow On You next part. And this time we are going to watch 5 episodes. Then you will get clear and character. And subscribe and press the bell icon. Our channel next drama is 10 episodes release. If you drama start correct drama comment drama 2018 drama old drama drama next part. If you have a hero, you can't do a competition. You can't do a hero. You can't do a sports division. You can't disable the sports division. Boss, you can't do a hero. 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 வேற யாரும் இல்லையா அப்படினு சொல்லிட்டு ஹீரோ கேப்பர் அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து சரி இருக்கே அப்படினு சொல்லிட்டு இந்த பக்கம் சில போட்டோஸ்லாம் காட்டுறாங்க அந்த போட்டோஸ்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோனியோட போட்டோவும் இருக்கும் ஹீரோனி அதுல இருப்பாங்க இது என்ன போட்டோலாம் இருக்கும்போது एक्चुअली நானும் வந்து ஒரு ரேசர் தான் இப்போ கொஞ்சம் எனக்கு இன்ஜூரி ஆயிடுச்சுனுவாங்க அது ஃபேர்வெல் போட்டோ அது நான் இருந்தப்ப எடுத்த ஃபேர்வெல் போட்டோன்னும்போது ஓ அப்படியா சரி சரி அப்படினு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து பாப்பாரு சரி உன் காலை காட்டுன்னும்போது ஹீரோனி பின்னாடி போவாங்க அப்படியே போயும்போது ஹீரோனி பத்தினா ஸ்லிப் ஆவா அப்படியே நம்ம ஹீரோ பத்தினா ஹீரோனி பிடிங்க போறா பிஜிஎம்ன்ற மாதிரி என் காதல் போயுமில்லை அப்படியே BGM பறக்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ அப்படியே ஹீரோனி ஆங்கிள் அப்படியே பிடிக்கிறாரு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க உள்ள வந்து நம்ம சென் வந்தறான் என்ன நடக்குதுங்க அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் ஷாக் ஆகி கேக்க ஒண்ணுல நான் ஸ்லிப் ஆவ போனேன் அந்த டைம்ல ஹீரோ வந்து என்ன காப்பாத்துனாரு அப்படினு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா சென் கிட்ட சொல்றாங்க ஓ அப்படியே சரி சரினுனே சரி ஓகே உன் கோச் கிட்ட பேசினியா அதனா காம்படிஷன் பத்தி அதனா சொன்னாங்களான்போது இல்ல அவர் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாரு கோச் வந்து இல்ல எது சொல்லல அப்படினவர் பாத்தீங்கன்னா சென் வந்து சொல்றான் இப்போ என்ன பண்றதுன்னு ஹீரோ வந்து ஒரு யோசனை தோணுது அவருக்கு என்னன்னா இங்க வந்து இவ்ளோ டிராஃபிஸ் இருக்குல இது வெச்சு ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம ரெடி பண்ணலாமே அப்படினு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்றாரு இது வெச்சு நம்ம ஒரு கேம்பெயின் பண்ணலாம் கண்டிப்பா கரெக்ட்டா இருக்கும் அப்படினே ஹீரோனியா சம ஐடியா என்கிட்டயும் கொஞ்சம் பழைய கிளிப்ஸ்லாம் இருக்கு அத வெச்சு உன கூட ஷூட் பண்ணிக்கலாமே உன்னோட பழைய வீடியோ அதனா கோச் இது பண்ணதெல்லாம் இருக்குலன்னும்போது ஆமா என்கிட்ட சில போட்டோஸ் இருக்கு பிக்சர்ஸ் இருக்கு வீடியோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்வாங்க சரி ஓகே அதவனா எதனா பண்ணலாம்னும்போது சென் நானும் தரேன் அப்படினு சொல்வாங்க அப்ப சென் வந்து பாத்தீனா ஹீரோனி கூப்பிடுவான் இந்த மாதிரி ஆஃப்டர்நூன் டின்னர் வரைய அங்க கூட அப்படினு சொல்லிட்டு வரேன் அப்படினு எங்க அப்படினு சொல்லிட்டு ஹீரோ கேப்பார் கிட்டி ஃபேர்லேண்ட் அப்படினே ஹீரோக்கு அது தோணும் இது நம்ம தங்கச்சி அங்க தான இருக்கா அப்படினு சொல்லிட்டு சரி ஓகே நானும் வரேன்ற மாதிரி பாத்தீனா ஹீரோ வராரு அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீனா நம்ம ஹீரோனோட தங்கச்சி ஜியா அங்க தான இருக்கல சோ அவளோ வந்து பாக்குறாங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அங்க இருக்காரு ஒளிஞ்சிக்காத உண்மையா வெளிய வா அப்படினு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூப்பிடுவாரு பார்த்தா அவ நேரா வருவா வந்தவனே நீ ஏன் இந்த மாதிரி வந்து ஏமாத்துனேன்போது என்ன ஏமாத்துனேன்போது நீ என்ன சொன்ன அன்னைக்கு இங்க இல்லன்னும்போது ஆமா இப்ப இல்ல இப்ப என்ன இருக்கு அப்ராட்ல தான் இருக்கற நான் எதுக்கு இந்த மாதிரி பண்றேன்போது நம்ம ஜியா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்துறா ஏன் நீ எப்ப பார்த்தாலும் இப்படி தான் அப்பா அம்மா இல்ல அதிலிருந்து நீ ஏன் என்ன வளக்கறதுனால ஓவரா என்ன வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்ட ஏதா இருந்தாலும் நீ சொல்றத தான் கேட்கணும் நீ பண்றத தான் இது பண்ணணும் அப்படினு சொல்லிட்டு எனக்குன ஒரு ஃப்ரீடம் இல்லையா எனக்குன ஒரு லைஃப் இல்லையா நான் அத பத்தி வாழ கூடாதா அப்படினு சொல்லிட்டு எனக்கு 18 வயசு ஆயிச்சு எனக்கு வழி எனக்கான வழியை நான் பாத்துக்க முடியும்னும்போது நீ தப்பான வழியில போக கூடாதா நான் அது சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு நீ என்ன எந்த தப்பான வழியில போகல எனக்கு 18 வயசுக்கு மேல ஆகுது நான் கரெக்டான வழியில தான் போறேன் எனக்கான வயசு இருக்கு நான் வந்து என்னால தனியா இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சொல்றா நீ நான் உன் அண்டர்ல இருக்க மாட்டேன் உன் கண்ட்ரோல்ல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கான லைஃபை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜியா வந்து ஓவரா பேச இந்த பக்கம் ஹீரோக்கு வந்து அது கஷ்டமாகுது நீ ஏன் அந்த மாதிரி பண்ற அப்படின்னு நான் அப்படிதான் இருப்பேன் உனக்கு பிடிச்சாரு நான் எல்லாம் இருக்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவ பத்தினா கோவமா பேசிட்டு போயிடா அப்பா அம்மா இருந்தா கூட நல்லா பாத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா பேச ஹீரோக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகுது ஏன்னா ஹீரோக்கு அப்பாவும் அம்மாவும் இல்ல இவர் தான் பாத்தீங்கன்னா அவன் தங்கச்சி வந்து பாத்துட்டு போறாரு அன்னைக்கு நைட் ரொம்ப ஃபீல் பண்ணி தங்கச்சி சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டு வந்து உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அவரோட போட்டோ வச்சுட்டு தங்கச்சி திட்டலாம் ஃபீல் பண்ணா எப்படிப்பா சோ அப்படி சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா திரும்ப வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா அமைதியாவே இருக்காரு எதுவும் பேச மாட்டாரு கொஞ்ச நாள் வந்து போன நல்லா தான் வந்து சாப்பிட்டுருக்கு மியா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வீட்டும் வந்து ஏறாம கொஞ்சம் கரெக்டா இதுவா இருக்கு ஹெல்த்தியா இருக்குன்னு ஹீரோ வந்து அமைதியாவே இருக்காரு என்னாச்சு ரொம்ப அப்செட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க ஹீரோ வந்து எதுவுமே சொல்ல மாட்டாரு என்கிட்ட சொல்ல மாட்டியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து கேக்குறாங்க ஒண்ணு இல்ல என்னோட சின்ன தங்கச்சி அப்படின்னுவாங்க என்னாச்சு உன் தங்கச்சிக்கும் போது இல்ல அவ புரிஞ்சுக்க மாட்டேன்றா அவ நல்லதுக்கு தான் நான் சில விஷயத்தெல்லாம் சொல்றேன் பட் அவனா எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேறான் போது இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் இப்போ இந்த காலத்து பசங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வழியில வந்து அவங்க போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அதனால வந்து அவங்க வழியிலேயே அவங்கள போக விட்டு அவங்களா அடிபட்டு வரும்போது நம்ம அப்பா அவங்க கிட்ட ஆறுதல் சொன்ன மட்டும் தான் அவங்க நம்ம கூட இருப்பாங்க அதனால நீ வந்து அவகிட்ட எதுவும் பண்ணாத அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடு அவ கொஞ்ச நாள் தனியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா வந்து அட்வைஸ் பண்றாங்க ஹீரோவும் சரி ஓகே இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு யோசனை வருது அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அடுத்த நாள் வந்து அவங்க தங்கச்சியை பார்க்கறதுக்கு போறாரு அங்க போய் பாத்தீங்கன்னா அவ அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறாங்க நீ என்ன எதிர்பார்த்தியோ என்ன கேட்குறியோ நான் அதை செய்கிறேன், அதனால் உன்னோட வாழ்க்கை உன்னோட லைஃப் நீ பார்த்துக்கோ. ஆனால் அதுக்கோசம் நீ எனக்கு ப்ரூவ் பண்ணணும், உன்னோட இது நீ தனியாக போகிற, நீ இண்டிபெண்ட்டாக இருக்கிறன்றத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஓகே நான் இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது சரி ஓகே அப்போ என்னோட இது எதுவுமே உங்ககிட்ட இருக்கக்கூடாது, என்னோட என் சார்பான இது இருக்கும்போது ஓகே எனக்கு எதுவும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஜியா பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கிரெடிட் கார்டு அவனோட டெபிட் கார்டுன்னு சொல்லிட்டு கொடுத்த காசு எல்லாமே பார்த்தீங்கன்னா திரும்ப வச்சிடறான். ஓகே இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல, நான் என்னோட கிரெடிட் கார்டை நான் திரும்ப எடுத்துக்கணும், எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லுக்காக நிற்க சரி ஓகே இது உனக்கு ஒரு பாடமாக இருக்கும், உனக்கு ஒரு இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. நீ வீச்சாட்டில் இருக்கேன் போது இல்லை இப்போ என்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வெளியே இருந்து ஹீரோனி பார்க்குறான். என்ன நடக்குது, ஹீரோ இந்த மாதிரி கடைக்கு வந்திருக்கானா, அதுவும் அங்கே ஜியா கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு லுக் விட்டுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோனி. இதை தூரத்துல இருந்து நம்ம ஜியா பார்த்துட்டு இருப்பாரு, ஹீரோனி வேற பார்த்துட்டா, அவகிட்ட மட்டும் என் அண்ணன் எதனா சொன்னேன் மாவளை உன கொண்டே போடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜியா பார்த்தீங்கன்னா சொல்லிடுறா. அவகிட்ட எதுவுமே சொல்லாத, நீ ஏதோ கஸ்டமர் வா வரி வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு ஹீரோ அமைதியாரு. கரெக்டாக ஹீரோனி உள்ள வராங்க. என்ன இங்கே நடக்குது, என்னாச்சு, அவங்க உனக்கு ஆல்ரெடி உங்க ரெண்டு பேர் தெரியுமா அப்படின்னு போது இல்லை 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 அவர் சாப்பிட வந்தாரு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜியா சொல்றா. சரிங்க சார் நீங்க சாப்பிட்டதுக்கு பில்லு 10,000 ரூபாய் ஆச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போனை காட்ட அப்படிங்க ஒக்க மக்கம் அவளை கிரெடிட் கார்டை என் கையில கொடுத்துட்டு 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு செம்ம காண்டாவும் நம்ம ஹீரோக்கு. சரிங்க எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ பே பண்ணிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஹீரோ பக்கத்துல உட்காந்து செம்மையா நைஸ் பண்ணுவாங்க. சார் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும் சார் சொல்லுமா அப்படின்னு. இல்லை சார் இந்த மாதிரி அந்த வீடியோலாம் எடுத்துட்டேன் அதையே நானே எடிட் பண்ணி அதே நானே ஒர்க் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க, இந்த மாதிரி எல்லாம் கிடைக்காது, உங்களுக்கு ஒரு ஏஜென்ட்டா இருந்தும் நான் இது எடிட் பண்ணி ரெடி பண்ணி பக்காவா பண்ணி இதெல்லாம் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், அப்படி கொடுக்குற ஒரு ஆளோட ரெசிக்னேஷன் லெட்டர் நீங்க திரும்ப கொடுக்கறது நல்லது இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா சூப்பரா ஒரு இந்த ரைமிங்லேயே சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ இல்லமா அந்த மாதிரி கொடுக்குற ஒரு பொண்ணு லேட்டாவோ இல்லை தப்பாவோ எடிட் பண்ணி மாட்டிக்கினானா அவளை வேலையை விட்டுக்கிறது தூக்குறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல இதோ இப்பவே பண்ணிட்டு வந்துடுறேன் சார் சொல்லிட்டு ஹீரோனி பார்த்தீங்கன்னா குடுக்குன்னு அங்கே ஓடிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா திரும்ப ஆஃபீஸ் வராரு. வரும்போது ஹீரோனி பார்த்தீங்கன்னா அவங்க ரன்னிங் ஓடும்போது கீழே விழுந்தது அப்போ சென் அவளை தூக்கி விட்டதெல்லாம் அந்த வீடியோ பார்க்குறாரு. பார்த்துட்டு அமைதியாக விட்டுறாரு. சரி எடிட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு உள்ள போயிறாரு. உள்ள போனவே நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வரான். அசிஸ்டன்ட் பாஸ் இந்த மாதிரி நான் முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசும்போது என்ன என்பது இல்லை டியான் உங்க ஏஜென்ட் அசிஸ்டன்ட் தானே, அதுவும் லெக்சரர் டிவிஷன், ஆனால் அவங்க எங்கே ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எங்களோட ஸ்போர்ட்ஸ் டிவிஷன் பண்ணட்டுமே, ஸ்போர்ட்ஸ் டிவிஷன் வேலையை எதுக்கு அவங்க லெக்சரர் டிபார்ட்மெண்ட்ல இந்த இடத்துல பண்ணும்போது சரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி ஓகே நீ பண்ணுவியாடான்னு நான் பண்ண மாட்டேன் அப்போ எதுக்கு அது மேலே கேட்குறேன், அவர்கிட்ட அந்த கேப்பபிலிட்டி இருக்கு அதனால அவள் பண்றா, நீ இல்லைனா நீ உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோ அனுப்பிச்சு விட்டுறாரு. எனக்கு தெரியும் அவளுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ல போடணும்னு சொல்லிட்டு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போயிடறான். அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா பூனை கொஞ்சிறாரு. கொஞ்சம் முடிச்சுட்டு பிறகு அதில் சில கேண்டிலாம் இருக்கு. பூனை கழுத்துல அந்த கேண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்கறாரு அந்த ஆன்லைன்ல என்னமா இந்த மாதிரி கேண்டிலாம் இருக்கும்போது இது சாப்பிட்டு பாருவாங்க, கேண்டி நீ சாப்பிட்டதே இல்லை என்பது இல்லை அப்படின்னா சரி சாப்பிட்டு பாருன்னு ஹீரோக்கும் பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு போது ஆமா இது நான் போற வழியில இந்த கடையில் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த கடை பேரை பார்த்தீங்கன்னா ஹீரோனி சொல்லிடுவாங்க. இதுவே நல்லா இருக்கும் உனக்கு ரொம்ப ஒரு ஃபீல் குட்டா இருக்கும், நமக்கு ஒரு கஷ்டமான நிலைமை வரும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா நல்லா இருக்கும் போது ஹீரோ சாப்பிட்டு பார்த்துட்டு மின்ட் ஃபிளேவர் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. அவர் என்ன பண்றானா அந்த இடத்துல போய் ஹீரோனி பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் சென் இருக்கான் இல்லையா, அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஜியா வரான். என்னாச்சு என்ன பார்த்துட்டு இருக்குன்னு போது ஒன்றும் இல்லை இது எங்களோட சின்ன வயசு போட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியும் இவனும் இந்த ஸ்போர்ட்ஸ் மேட்ச் அந்த டிவிஷனுக்கான எல்லா போட்டோ பார்க்கலாம். இது டியான் தானே என்பது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து சிரிக்கிறான். என்ன டியான் உனக்கு பிடிச்சிருக்கா, அவளை லைக் பண்ணியான் போது அவன் எதுவும் சொல்லவே மாட்டான், சிரிச்சிட்டு மாட்டான். அந்த இடத்துல இருந்து போயிடும். அப்போ ஹீரோனியும் அங்கே வந்துருவாங்க. ஹீரோனியும் நம்ம டியானும் பார்த்தீங்கன்னா சரி உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஊட்டின்னு சாப்பிட்டு இருப்பாங்க. இது தூரத்துல இருந்து ஜியாக்கு பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. ஸோ அவள் நம்ம சின்ன லவ் பண்றாளா இல்லையான்றதை வர பார்த்துலாம் தெரியும். அவளுக்கு ஒரு மாதிரி பொசிஷஸாக ஃபீல் ஆகுது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்து. அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட ஆஃபீஸ் போற வழியில அந்த கடையை பார்க்குறாரு. ஹீரோனி சொன்னாங்க இல்லையா அந்த கடை ஆன்லைன்ல சொன்ன ஃப்ரெண்டோட கடை, அந்த கடையை பார்த்து நேராக பார்த்தீங்கன்னா உள்ள வராரு. உள்ள அவர் சொன்ன அந்த சாக்லேட் பார்க்குறாரு. இந்த சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆன்லைன்ல ஹீரோனி பார்த்ததே இல்லை இல்லையா, அதனால அவங்க இந்த கடைக்கு வந்துருப்பாளோ அப்படின்னு ஒரு யோசனையும் இருக்குது. அந்த சாக்லேட் ஒரு 500 இது இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு போறாரு. அதே சாக்லேட் தான் நம்ம பக்கத்துல ஒரு பப்ளியா ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு எனக்கும் இந்த சாக்லேட் தான் வேணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவ சொல்ல ஹீரோக்கு ஒரு டவுட். ஆஹா இவ நம்ம ஹீரோனியா இருக்குமா இல்ல நம்ம சண்டேவா இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏன்னா ஹீரோனியோட இன்டர்நெட் சேட் நேம் பார்த்தீங்கன்னா சண்டே, அதனால ஹீரோ என்ன பண்றானா பக்கத்துல அந்த பப்ளியா ஃப்ரெண்டுக்கு போயிட்டு சண்டே 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 அப்படின்னு அந்த பொண்ணு திரும்பி சண்டேவா நான் சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க நான் ஒன்னும் சேட் பண்ணலாம் அப்படின்னு. ஐயோ நான் தப்பான பர்சனுக்கு போது கவலைப்படாதீங்க நீ மண்டே சண்டே டியூஸ்டே வெனஸ்டே எல்லா டேயும் எனக்கு பிடிக்கும் வாங்க போலாம் மார்னிங் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ சாரிங்க தெரியாம மாட்டாங்க ஐயோ விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஓடிடுவாரு. டே என் பேர் சண்டே தாண்டா அப்படி அப்படின்னு சொல்ல கூட நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தப்பான பர்சன் சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோனியும் சேர்ந்து நைட்டு பேசிட்டு வந்துருக்காங்க. ஓகே இந்த வாட்டி உன் பர்த்டேக்கு என்ன ஸ்பெஷல் என்ன வேணும்னு சொல்லும்போது ஆல்ரெடி என் பர்த்டேக்கு ஓவரடி நீ சர்ப்ரைஸ் பண்றது தான் பண்ணிட்டு இருக்க, ஒன்னும் ஒழுங்கா சர்ப்ரைஸ் பண்ணல விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு அந்த இடத்துல கிளம்பிடுறாங்க. அப்போ இவன் யோசிக்கிறான் இந்த வாட்டி பர்த்டேக்கு உனக்கு பக்காவான சர்ப்ரைஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சென் யோசிக்கிறான். அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா சென்னோட வீடியோஸ்லாம் பார்த்துறாரு. அப்போ நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா சென்னு கூட ஃபுட்டு ஷேர் பண்றதை பார்க்குறாரு. இவன் சின்ன வயசுல இருந்தே ஷேர் பண்ற போல அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோனி இந்த பக்கம் சேட் பண்ற பண்றாங்க ஹீரோக்கு. ஹீரோவும் வந்துறாரு. என்ன ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்பது இல்ல நான் கொஞ்சம் ஒர்க்கா இருந்தேன்னுவாங்க. ஓகே நான் இன்னைக்கு வந்து அந்த நீ சொன்ன அந்த கடைக்கு போனேன். அந்த கடைக்கு போயிட்டு நீ நினைச்சு நான் ஒரு பொண்ணுகிட்ட பேசணும் பார்த்தா அது வேற பொண்ணுன்னு நான் நினைச்சு பேசினியா என்ன சொல்றேன்னு போது ஆமா நான் அந்த இது வரைக்கும் நேர்ல பார்த்ததே இல்லை, நீ எப்படி இருப்பேன்னு கூட எனக்கு தெரியாது, அதனால நீ சொன்ன கடைக்கு அங்க போயிட்டு சண்டே நினைச்சேன், பட் ஆனா அந்த பொண்ணு வேற ஏதோ ஒரு பொண்ணு அப்படின்னு. எப்படி இருந்தா பிரீட்டியா இருந்தாலும் அந்த பொண்ணு போது இல்ல இல்ல ஃபேஸ்ல என்ன இருக்கு கேரக்டர் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லுவாரு. ஆமா இல்ல அப்படின்னு. ஆமா நீ வந்து என் எதிரில் வந்தா கூட எனக்கு தெரியவே தெரியாது, நான் எப்படி வந்து உனக்கு கண்டுபிடிக்கிறதுன்னு. சரி ஓகே நம்ம இந்த காஃபி ஷாப்ல இன்னைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து சொல்றாங்க. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு அப்படியே முடிந்து அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா ஹீரோனி அந்த போனதா எழுப்புது. என்னடா இன்னைக்கு அவனை எழுப்பி விடுறோன்னு சொல்லிட்டு கரெக்டா எழுப்பி விட்டியான்னு சொல்லிட்டு பாப்பாங்க. ஹீரோ வந்து மீட் பண்ற டைம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி ஷாப் போலாம் இவங்க ரெடியா வராங்க. இந்த பக்கம் ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரி ஓகே இன்னைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா வராரு. ஆனா அவரோட ஹார்ட் பீட் வந்து பாத்தீங்கன்னா ஓவரா ரைஸ் ஆகுது. அப்போ ஹீரோவோட ரூம்ல இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு மிஷின் பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து பிளிங்க் ஆகுது. என்ன ஆச்சு அப்படின்னு ஹீரோ வந்து கேட்கிறாரு. இல்ல உங்களுக்கு வந்து நர்வஸா இருக்கு அதனால நீங்க உங்க ஹார்ட் பீட் ரேஸ் ஆகும்போது நான் ஏன் நர்வஸ் ஆகிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்போது இல்ல நீங்க ரொம்ப நர்வஸா இருக்கீங்கன்ட்டு அப்படின்ட்டு அது வருது. இது வேற கண்டுபிடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோ சொன்னா அந்த காஃபி ஷாப் போறாங்க. அந்த போனையை தான் எடுத்துட்டு போறாங்க. அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் பாத்தீங்கன்னா அதே இடத்துக்கு வராரு. வரும்போது போனை பாத்தீங்கன்னா ஹீரோனி கிட்ட தாண்டி ஒரு பாட்டிமா கிட்ட போய் அந்த போனை வந்துடும். ஹீரோ உள்ள வந்து பார்த்தா அந்த போனை பாட்டிமா கிட்ட என்னது இவ்வளவு நேரம் நமக்கு மெசேஜ் பண்ணது ஆண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. அப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி பாட்டிமா பாட்டிமா இந்த போனையை கொடுங்க இது ஏன் போனோன்னு ஹீரோ அப்படி டக்குன்னு ஒளிஞ்சுக்கிறாரு. ஐயோ இது ஹீரோனியா, அப்ப இவ்வளவு நேரம் நம்ம மெசேஜ் பண்ணது ஹீரோனியா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா இங்க இருக்கவே கூடாது முதல்ல இந்த இடத்துல இந்த ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா குடுகுடுன்னு வந்து கார்ல ஏறாரு. அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. சோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, நம்ம ஹீரோனி கண்டுபிடிப்பாங்களா இல்லையா ஹீரோன்னு சொல்லிட்டு, இல்ல ஹீரோக்கு ஹீரோனி தான்ன்றது கன்ஃபார்மா தெரியுமா இல்லதா வர பார்ட்ல நம்ம பார்க்கலாம். அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் யூ கைஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். நெக்ஸ்ட் என்ன நம்ம பண்ணலாம்ன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் பாய்.